இன்னைக்கு நாம கிராக் இல்லாம கேக் எப்படி செய்யறதுன்னு ஃப்ளாட்டான கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரெண்டு முட்டை, முக்கால் கப் சர்க்கரை, ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. கால் கப் எண்ணெய், அரை கப் பால் எடுத்திருக்கேன், அதில் கால் கப்பு இப்போ சேர்த்துக்கோங்க, மீதி கால் கப்பு அப்புறமா சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. ஒன்னே கால் கப் மைதா மாவு, 2 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சலிச்சுக்கோங்க. சலிச்ச அந்த மாவோட கால் கப் பாலையும் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. ஆறு இன்ச் டின்னு ரெண்டு எடுத்திருக்கேன், அதில் ஆயில் போட்டு நல்லா கிரீஸ் பண்ணி பட்டர் பேப்பர் போட்டு எடுத்துக்கோங்க. அதில் ரெண்டு பகுதியாக சரிசமமாக பிரித்து ஊற்றிக்கோங்க. ஒன் 180 டிகிரி ப்ரீஹீட் பண்ண அவனில் 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதே அளவுகளோட இன்னொரு கேக் பேட்டரும் ரெடி பண்ணியிருக்கேன், அதை 6 இன்ச் டின்ல முழுசாக ஊற்றி 180 டிகிரி ப்ரீஹீட் பண்ண அவனில் 40-50 நிமிஷம் வேக வச்சு எடுங்க. ஒன் 180 டிகிரியில் இது வேகிறதுக்கு 45-50 நிமிஷம் ஆகும். ஒரே டின்ல ஊற்றி வேக வச்ச கேக் கிராக் விழுந்திருக்கு, இது வேகிறதுக்கும் டைம் அதிகமாக எடுத்திருக்கு. ரெண்டு டின்ல ஊற்றி வேக வச்சு எடுத்த கேக் ஃப்ளாட்டாக இருக்குது.